ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிரியமான பிரான்சிஸ்கன் இல்லற இயக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய அமர்வில் பிரான்சிஸ்கன் குழுமத்தின் நதிமூலம் குறித்து அறிந்து கொள்வோம். கவனமுடன் செவிமடுப்போம். குழுமத்தின் நதிமூலம். ஒரு நாள் காலை பிரான்சிஸ் பிரிம் ரோஸ் ஒன்றை கையில் ஏந்தி நடனமாடும் பாவனையாக, எல்லோரும் மகிழ்ச்சி அடையுங்கள், வசந்தம் வந்துவிட்டது, சூரிய கதிர்களால் முட்டு விரிந்த பிரிம் ரோஸ் இதை பாருங்கள் என்று ஆனந்தமாய் பாடிக்கொண்டே வந்தார். அச்சமய சகோதரர்களும் சிலர் குடிசைக்கு வெளியே நின்று வியப்புற்றவராய் குடிசைக்குள் ஒரு கழுதை கால்களை உதைத்து கொண்டு படுத்திருப்பதையும், கழுதைக்காரன் நன்றாய் குடித்து வெளித்து சாராய புட்டியுடன் அங்கு படுத்திருப்பதையும், கழுதை பட்டினியால் வாடி நிற்கவ மாட்டாமல் கால் நடுநடுங்கி கொண்டிருப்பதையும், உள்ளிருந்த 12 சகோதரர்களையும் வெளியே தள்ளி எவ்வளவு சொல்லியும் கேளாமல் காலை முதல் அவன் அக்குடிசையில் தங்கி உறங்குவதையும் தந்தை பிரான்சிஸிடம் கூறினார்கள். பிரான்சிஸ் ஒரு சிறு வார்த்தையும் சொல்லவில்லை. அவனோ, 1000 பேய்கள் வந்து என்னை எதிர்த்தாலும் நான் இவ்விடத்தை விட்டு அசைய போவதில்லை, சோம்பேறி மனிதர்களே, உங்களுக்காக நான் அஞ்சப் போகிறேன் என்று குடிவரியில் கத்தினான். நாம் போதிப்பதை நாம் அனுசரிக்க வேண்டும் அல்லவா? கடவுள் நம்மை மாட்டுத் தொழு பிராணியாக அழைக்காமல் மகத்துவம் பொருந்திய பெரிய காரணங்களுக்காக அழைத்துள்ளார். அதனால் நீங்கள் சென்று வானத்தூதர்கள் அரசி மாதா ஆலயத்தை ஜெபியுங்கள். பெர்னாது சகோதரன் நான் சென்று ஆசீர்வதிப்பர் சபை தலைவரிடம் அத்தேவாலயத்தை இரவலாக தரும்படி கேட்டு வருகிறேன் என்று சொல்லி சென்றார். இவ்வாறு ஒரு கழுதை மனிதனால் அக்குளிசையை விட்டு துரத்தப்படவும், அதன் வழியாய் பெரியதும் விஸ்தாரமானதும் வசதியுமான இடத்தை கடவுள் அவர்களுக்கு கொடுக்கவும் திருவிழா கொண்டார். போர்சியங்குள்ளா அப்போது ஆசீர்வாதப்ப சபை தலைவர் சுபாஷியோ மலை இல்லத்தில் தங்கியிருந்தார். பிரான்சிஸின் விண்ணப்பத்தை அன்புடன் ஏற்று மகிழ்ச்சியுடன் சில காலத்திற்கு முன்பு பிரான்சிஸ் தமது கையாலேயே புதுப்பித்த அச்சிறு போர்சியங்குளா ஆலயத்தையும் அதற்கடுத்த விஸ்தாரமான நிலத்தையும் தானமாக கொடுத்தார். ஆனால் அவ்விடம் எப்போதும் அவர்களுக்கு இல்லமாகவும் தாயகமாகவும் இருக்கும்படி வாக்குறுதி கொடுக்க செய்தார். பிரான்சிஸ் தாங்கள் எதையும் சொந்தமாக வைத்து கூடாதாகையால் சட்டத்திற்கு வாடகையாக ஆண்டுதோறும் அருகிலுள்ள ஆற்றில் ஒரு கூடை மீன் பிடித்து தருவதாக ஒப்பந்தம் செய்து மனநிறைவோடு திரும்பி வந்து கடவுளுக்கு நன்றி நவின்று இச்செய்தியை தம் சகோதரர்களுக்கும் தம் மக்களுக்கும் அறிவித்தார். அவ்வாலயத்தை சுற்றி சேற்றால் குறை அமைத்து ஒவ்வொருவருக்கும் ஒரு குடிசை அமைத்து கொண்டனர். அவ்வாறு ராப்பாகளாய் வேலை செய்து வேலியும் அமைத்து கொண்டார்கள். இத்தன்மையராய் அவரவர் விருப்பப்படி தனித்து ஜெபிக்கவும் தியானிக்கவும் தவ முயற்சிகள் செய்யவும் தகுந்த இடம் கிடைத்தமையால் எல்லோரும் ஆனந்த கடலில் ஆழ்ந்தனர். வாடகையாக கொடுக்க வேண்டிய பொருளை முன்கூட்டியே கொடுக்க விரும்பினார் பிரான்சிஸ். பேனர் சகோதரர் நீங்களாக மற்ற அனைவரும் குதூகலத்தோடு கூடையை நிரப்பி ஆசீர்வாதப்ப சபை தலைவருக்கு அனுப்பி வைத்தார்கள். பானர் சகோதரர் எப்போருமே தனிப்பட்ட சலுகையை தேடி நடப்பதே வழக்கமாகிவிட்டது. முரட்டு பிடிவாதமுள்ள குழந்தையையும் தந்தை அன்பு செய்வது போல் பிரான்சிஸ் அவரையும் நேசித்து அன்புடன் நடத்தி வந்தார். மற்றவர் இதை பற்றி தந்தை பிரான்சிஸ் காட்டும் இளகாரத்தினால்தான் அவர் இவ்வாறு நழுவுதலாய் நடக்கின்றார். இத்தகைய இளக்காரம் அவரது அருள் வாழ்விற்கு முட்டுக்கட்டையாய் அமைந்துவிடும் என்றார்கள். தூய தந்தையின் வேலையை பொறுத்த மட்டில் அவருக்கு இளக்காரம் காட்டினாலும் அருள் வாழ்வு காரியத்தில் கண்டிப்பாகத்தான் நடத்தினார். அவர்கள் தத்தம் புதிய இல்லத்தில் நுழைந்தபோது அளவில்லா ஆனந்தம் அடைந்தனர். ஏனெனில் அவர்கள் இதுகாரம் அனுபவித்த துன்பங்களின் பலனாக இருந்தது அவ்விடம். தந்தை பிரான்சிஸ் ஒவ்வொரு குடிசையையும் உள்ளத்தின் அன்பு ததும்ப ஆசீர்வதித்தார். அவர்களுக்கு அன்றே விருந்து யாசித்து வந்த ரொட்டியையும் சிறிதளவு எண்ணெயும் தான். எல்லோரும் கடவுளுக்கு நன்றியாக துதிப்பாடி மகிழ்ந்தார்கள்.
ஜில் சகோதரர் புகழ்கீதமும் லவ் டேத்தை, பானஸ் சகோதரர் தவக்கீதமும் மிசரரை, ஜெபத் செபஸ்தியான் சகோதரர் மாதா பாட்டும், தந்தை பிரான்சிஸ் நன்றி கீதமும் தேதேயும் பாடினார்கள். இது அச்சபையின் தொடக்க நாளாக கருதப்பட்டது. வானத்தூதர்களின் அரசிய ஆலயத்தை தமது சபையின் தாயமாக கொண்டு சபையின் தொடக்க நாளாகி அன்றிரவு புனித பிரான்சிஸ் தாம் ஏற்படுத்திய சபையை தூய தேவ தாயினுடையவும் எல்லா புனிதர்களுடையவும் பாதுகாவில் ஒப்படைக்க ஒப்புவித்து ஜபத்தியானத்தில் ஆழ்ந்திருந்தார். அவ்வேளை இயேசு தம் தூய அன்னையோடும் வானத்தூதர்களின் படையோடும் மகிமை பிரதாபத்தோடு அவருக்கு தோன்றி, இப்புனிதமானதும் எமக்கு விருப்பதுமான இவ்விடத்தில் உம்மையும் உம் சீடர்களையும் ஆசீர்வதித்து நிரந்தரமாக இச்சபையை நிறுவ வந்தோம் என்று அருளினார். பரவசம் நீங்கி தன் வசமடைந்த தம் சகோதரர்களை துறவர எளிமையுடையோடு அழைப்பித்து, என் அருமை சகோதரர்களை, நாம் ஏற்று நடத்தி வரும் இத்துறவர வாழ்க்கை எவ்வளவு புனிதமானதும் இயேசுவும் அவர் திருத்தாயாரும் விரும்பி மகிழத்தக்கதாயும் உள்ளது. அன்றையும் நாம் இந்நிலையில் எவ்வளோ புண்ணிய பேறு பலன்களை சேகரித்து கொள்கிறோம். என்றென்றும் அழிந்து போகாததும் எவ்வளோ மாறாததுமாகிய இவ்வூதியத்தால் நாம் அடையும் மகிழ்ச்சி பெருக்கத்திற்கோர் அளவே இராது. ஏனெனில் நாம் பக்தி, தூய்மை, தாழ்மை, இறையன்பின் நிலைத்து இறைவனை துதிப்போம் என்று கூறி அதற்கான வழிவகைகளையும் கற்பித்தார். அப்புண்ணிய பூமியை தமது தாயகமாக நிறுவியதோடு அதை சேர்ந்த வீட்டை மடமாக்கினார். அங்கு இடவசதி இருந்தமையால் இன்னும் பலரை சீடர்களாக ஏற்றுக்கொண்டார். அவர்களில் லியோ சகோதரர் பிரான்சிஸ் என்பவரால் இறைவனுடைய செம்மறி என்று அழைக்கப்பட்டதோடு அவர் ஆன்ம அருட்பணியாளராகவும் சபையின் செயலாளராகவும் நியமிக்கப்பட்டார். தூய உள்ளம் படைத்த ரூபினஸ் என்பவரும் புண்ணியவனாகிய ஜூனிப்பர் என்பவரும் முக்கியமானவர்கள். ஓராண்டிற்குள் சபையின் உறுப்பினர் 40 பேராக இருந்தது. இறைமனிதர் பிரான்சிஸ் தமது ஞான மக்களுக்கு மிகுந்த தயையும் அன்பும் காண்பித்து அவர்களை புண்ணிய வாழ்வில் நடத்தி கொண்டு வந்ததோடு தம் சாதனையாலும் நல்லுரைகளாலும் துறவர வாழ்க்கையில் அவர்களை தேற்றி இன்பமூட்டி பழகி கொண்டு வந்தார். அவர்களுடைய உணவிற்காக யாசகத்திற்கென தாமே முதலில் புறப்படுவார். தர்மம் கொடுக்கும் இறை மக்களுக்கு பலன் கிடைக்கும்படி இறைவன் பெயரால் இறந்து கேட்குமாறு தம் சகோதரர்களை பழக்கப்படுத்தி வந்தார். புதிதாக சேர்க்கப்பட்ட திருத்தூதர்கள் விரைவில் பக்தி ஒழுக்கத்திலும் இறை அன்பிலும் பிறர் அன்பிலும் சிறந்தவர்களாகி பழைய சகோதரர்களுக்கு ஒத்தவர்களானார்கள். அவருடைய வளர்ச்சியை பரிசோதித்த பிரான்சிஸ் அவர்களுக்கு வேண்டிய அறிவுரைகளை கூறி வேத போதக அலுவலுக்காக இத்தாலி நாட்டின் பல பகுதிகளுக்கும் அனுப்பினார். புதிதாக வரும் சகோதரர்களை நடப்பிக்கும் திறம் வாய்ந்த துறவிகள் சிலரை மனத்தில் இருத்தி தாமும் பெருஜியா நகருக்கு சென்றார். அங்கு நகரின் நடுவில் உள்ள வளாகம் ஒன்றில் உரை நிகழ்த்தினார். அவர்களில் சிலர் வேத வாக்கியங்களை கேட்க மறுத்தவர்களாய் சத்தம் செய்து குழப்பத்தை ஏற்படுத்தினார்கள். அதனால் பிரான்சிஸ் பெரும் இன்னல்களை இறைவாக்காய் அறிவித்தார். சில நாட்களுக்கு பின் அவ்வாறு நிறைவேறிற்று. அந்நகரின்று பல துறவர வாழ்க்கையை விரும்பி இப்புதிய சபையில் சேர்ந்தார்கள். அவர்களில் ஒருவருக்கு இயேசுவின் தரிசனம் கிடைக்கப்பட்டு இந்த சபையில் சேர்ந்து கொள்ளுமாறு பணித்தார். அவர் மிகுந்த தாட்சி உள்ளவராக விளங்கியபடியால் அவரை பிரான்சிஸ் தாட்சியின் சகோதரர் என்று அழைத்தார். கொர்தோன் நகரை சேர்ந்தவராக கீல் என்பவர் நற்குண செயல்களில் சிறந்து விளங்கினார். இறைமனித பிரான்சிஸ் கூறிய இறைவாக்கின உரைப்படி பகல் உணவிற்கு பின் தமக்குள்ள செல்வத்தை முற்றும் சுரந்து அவற்றை எளியோருக்கு தானமாக அளித்த பின் பிரான்சிஸ் குழுவினருள் ஒருவராக விளங்கினார். கீல் என்பவர் தானமாக அளித்த இடமாகிய நகர்ப்புறத்தில் புண்ணியவான்கள் சிலர் உதவியால் மடம் ஒன்று நிறுவினார்கள். அதில் சேர்ந்த சகோதரர்கள் முக்கியமானவர் எலியாஸ் என்பவராவர். ஓராண்டு காலம் முடிவிற்றதும் சபை தலைவர் மலை பிரதேசங்களில் வேதம் போதித்து கொண்டு வருகையில்
தனித்து ஜெபம் செய்வதற்கென தனி இடம் ஒன்று தேடினார். பாழடைந்த ஆலயம் ஒன்று அவர் பார்வையில் தென்பட்டது. சுத்தம் செய்வதற்குரிய பொருள் ஒன்றுமில்லாமையால் தன்னையே ஒரு ஆயுதமாக கொண்டு கைகளாலும் கால்களாலும் துடைத்து சுத்தம் செய்து பின்னர் ஜெபம் செய்ய தொடங்கினார். இதை கண்ணுற்ற குடியானவன் ஒருவன் சுத்தம் செய்வதில் அவருக்கு துணையாய் நின்று அவருக்கு பின்புறமாக அமர்ந்து ஜெபம் செய்ய தொடங்கினான். ஜெபிக்க அறியாத அக்குடியானவன் இறை மனித பிரான்சிஸ் செய்த செயல்களை தானும் செய்ய முயன்று சில சைகைகளை மேலே உயர்த்தியும் பலமுறை தரையில் தடனிட்டு வணங்கியும் பெருமூச்சறிந்து மார்பில் அரைந்தும் கைகளை சிலுவை வடிவமாக விரித்து வானத்தை அண்ணாந்து நோக்கியும் இவ்வாறு பல்வேறு வித பாவனைகளை செய்து கொண்டிருந்தான். அவரது போதகத்தை ஒருமுறை கேட்டு மனமுருகி படிப்பு வாசனை அறியாத தான் இப்பேற்பட்ட பாக்கியத்தை எவ்வாறு அடைய முடியும் என நினைத்து வாக்காலும் ஜெபிக்க அறியாவிடனும் செயல்முறையாக ஜெபித்து ஈடேற்றமடையலாம் என்று எண்ணினான். தான் ஓட்டி வந்த வண்டிகளையும் மாடுகளையும் வீட்டிற்கு ஓட்டிச் சென்று உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு இறுதி வணக்கம் கூறி துறவிகளின் கூட்டத்தில் சேர்ந்து கொண்டான். பிற்காலத்தில் ஜேம்ஸ் சகோதரர் என பாராட்டப்பட்டவர் இவரே யாவர். பிரான்சிஸ் சென்ற இடமெல்லாம் நிழற்போப்பின் சென்று அவர் செய்கைகளை தப்பாமல் தாமும் செய்வார். இதனால் மற்ற சகோதரர் அவரை ஒரு பொருட்ட மதியாமல் புனிதரை பின்தொடர்வதால் அழகியின் தந்தை சோதனைகளை வெல்வதற்கான வல்லமை தனக்கு கிடைப்பதாக கூறினார். புனித தந்தை இரண்டொரு நாட்கள் வெளியில் செல்ல நேருமாயின் அவரை காணும் வரை வாடிய பயிர் போல் வாட்ட முற்றவராய் பூனையை கண்ட எலி போல் மூளையில் ஒதுங்கி கிடந்து ஜெபித்து கொண்டிருப்பார். ஒரு நாள் பிரான்சிஸ் ஜெபிக்க ஆலயத்தில் நுழைந்து தானும் அவர் அறியாதவாறு அவரை பின்தொடர்ந்தார். அவர் செய்த செயல்களை ஒன்று விடாமல் தானும் செய்து கொண்டிருந்தார். மற்ற சகோதரர் தத்தம் அலுவலில் ஈடுபட்டிருந்தார்கள். தொப்பி சகோதரர் தம் அங்கியை பழுதுபார்க்கும் அலுவலில் ஈடுபட்டு அடிக்கடி ஊசியை தொப்பில் சொருகுவதும் எடுப்பதுமாக இருந்தார். லியோ சகோதரர் தம் குடிசையில் அமர்ந்து எழுதி கொண்டிருந்தார். மாசோ சகோதரர் புதிய சகோதரர்களாகிய ஆட்டுக்குட்டிக்கு தூய ஆவி ஆன்மாக்களில் செய்து வரும் அற்புதமான மாற்றத்தை பற்றி அழகாக எடுத்துரைத்து கொண்டிருக்க மற்றவர்கள் ஆனந்த பரவசத்தில் மூழ்கியவர்களாய் அசையாமல் கேட்டு கொண்டிருந்தார்கள். சிலர் விறகுகளை சேகரித்து கட்டுகளாக கட்டி விற்பனைக்கு தயார் செய்தனர். ஜூனிஃபர் யதார்த்த மனப்பான்மை உடையவரும் கபடற்றவருமாகிய ஜூனிஃபர் என்பவர் தம் கடமை வேலையில் கருத்துடையவராய் நோயுற்றிருந்த ஜான் சகோதரருக்கு துணையாய் அவரண்டையில் அமர்ந்து ஜெபித்து கொண்டிருந்தார். நோயுற்ற வைகோலின் மீது படுத்து கொண்டிருந்த ஜான் சகோதரர் நோயின் அகோரத்தால் பெருமூச்சு விட்டார். இதை கண்ட ஜூனிஃபர் அவர் மீது இரக்கம் கொண்டவராய் ஏதாகிலும் குடிப்பதற்கு வேண்டுமா என்று கேட்டார். நோயுற்றிருந்த சகோதரர் அருந்துவதற்கு எனக்கொன்று வேண்டாம், பொறித்த பன்றி தொடையின் இறைச்சி சிறிதளவு கிடைத்தால் அதை உண்டு நலமடைவேன் என்று கூறினார். இதை கேட்ட சகோதரர் ஜூனிஃபர் இது என்ன பிரமாதம், இதோ சில நிமிடங்களில் தயாரித்து கொண்டு வருகிறேன் என்று சொல்லி வாயில் காத்து கொடுத்த பெர்னார்டு சகோதரரிடம் ஒரு கத்தியொன்று பெற்று மடத்தை விட்டு வெளியேறுவதற்கு உத்தரவு பெறுவதற்காக ஆலயத்தை அடைந்தார். அங்கு பிரான்சிஸ் ஆழ்ந்த தியானத்தில் இருப்பதையும் அவர் செயல்களை ஜேம்ஸ் சகோதரர் மீண்டும் செய்து கொண்டிருப்பதையும் கண்டார். ஆனால் அவர்களின் தியானத்தை கெடுப்பதற்கு மனமற்றவராய் அடைப்பு கதவை திறந்து ஓடோடி சென்று மலைச்சாரலை அடைந்தார். அங்கு பன்றிகள் மேய்ந்து கொண்டிருக்க அவைகளை மேய்ப்பவன் வெயிலின் வெண்மையால் நிலை தேடி அயர்ந்து நித்திரை செய்து கொண்டிருந்தார். இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி மேய்ந்து கொண்டிருந்த பன்றி ஒன்றின் தொடையை அறுத்து கொண்டு ஓட்டம் நடையுமாக மடத்தை நோக்கி விரைந்தார். தொடையை இழந்த பன்றி வேதனையால் இரத்தத்தில் புரண்டு பெரும் சப்தமிட்டது. ஜூனிஃபர் ஒரு சகோதரரின் நோயை தணிப்பதை விட இப்பன்றியின் ஒல்லி ஒரு பொருட்டல்ல என்று எண்ணியவராய் மடத்திற்குள் நுழைந்து அதை பக்குவம் செய்வதில் முனைந்தார்.
பன்றி மேய்ப்பவன் பன்றியின் கூக்குரலை கேட்டு விழித்தெழுந்து மற்ற பன்றிகளையெல்லாம் மற்றொருவரின் பாதுகாப்பில் வைத்து அறுபட்ட பன்றியை தோள்களை சுமந்து ஜூனிப்பர் சகோதரரை வயது சபித்து கொண்டே அவரை பின்தொடர்ந்து மடத்தில் நுழைந்து அவன் எழுப்பிய கூக்குரல் அக்காடெங்கும் எதிரொலித்தது. இந்நிகழ்ச்சியை அறியாத மற்ற சகோதரர்கள் அவனை அமைதிப்படுத்த எவ்வளவு முயன்றும் அவன் மேன்மேலும் அதிகமாக தன் குரலை உயர்த்தி சபிக்கவும் நிந்திக்கவும் தொடங்கினான். அவனது கூக்குரல் பிரான்சிஸின் ஜபத்தை கலைத்தமையால் அவர் எழுந்து வெளியில் வந்து சகோதரர்களிடம் அவனை அமைதியாக விட்டுவிடும்படி கேட்டுக்கொண்டார். பின் அவனை பார்த்து, என்ன நிகழ்ந்தது? ஏன் இவ்வளவு வருத்தமாய் இருக்கிறாய்? அமைதியாக சொல் என்று கேட்டார். அவன் மிகுதியாய் கத்தினமையால் சோர்வுற்று பேசவும் இயலாதவனாய் நின்று கொண்டிருந்தான். நான் குளறியது. அதற்குள் ஜூனிஃபர் தாம் மேற்கொண்ட வேலையை முடித்து கொண்டு வெளியே வந்து எத்தகைய பதட்டமுமின்றி அமைதியாய், தந்தையே, நான் சொல்வதை சற்று கேளும். நமது ஜான் சிறிய சகோதரர் நோயுற்று வருந்தி கொண்டிருப்பதை நீர் அறிவீர். வேதனையை ஆற்ற இயலாதவராய் பொறித்த பன்றி இறைச்சியை உண்டு குணமடைவேன் என்று கூறினார். பன்றியின் தொண்டை மரத்தில் காய்த்து தொங்குமா என்ன? பன்றியில் தானே கிடைக்கும். நமக்கு சொந்தமாக பன்றி இல்லை, வாங்குவதற்கும் பணம் இல்லை. நம் சகோதரின் உயிரை விட சுகத்தை விட கேவலம் ஒரு பன்றியின் மதிப்பு தான் பெரியதோ? இதை சீர்த்துக்கி பார்த்து மேய்த்து கொண்டிருந்த பன்றியின் தொடைகளை நான் அறுத்து வந்தேன். இதில் என்ன பிழை? அப்பன்றிக்கு பகுத்தறிவு இருந்து இதை உணரக்கூடுமானால் ஒரு தொடையல்ல நான்கு தொடையையும் தானே கொடுக்க முன்வந்திருக்கும் என்று சாதுரியமாக ஒரு சொற்பொழிவை ஆற்றி முடித்தார். அதற்கு பிரான்சிஸ், இத்தகைய செயல்களை செய்ய ஏன் என்னை முன்கூட்டியே கேட்கவில்லை என்று கேட்டார். அதற்கு நம் வெள்ளை உள்ள படைத்த சகோதரர், தந்தையே, நீர் அவ்வமையும் ஆழ்ந்த தியானத்தில் இருந்தீர். உமது தியானத்தையும் கலைக்க மனம் ஒப்பவில்லை. ஆதலால் கேட்காமலேயே வெளியேறினேன். இதோ ஜேம்ஸ் சகோதரை கேட்டு பாரம். அவரும் உம்முடைய செய்முறைகளை பின்பற்றி உமக்கு பின்புறமாக அமர்ந்திருந்தார் என்று பதில் மொழி கூறினார். பன்றிக்கு உரியவன் இத்தகைய உரையாடலை கேட்டு மீண்டும் தன்னிலை அடைய பெற்றவனாக தந்தை அவர்களை நோக்கி, பரிசுத்த பெரியாரே, நான் சொல்வதை சற்றே கேளும். இதற்கு மேல் நான் ஒன்றும் சொல்வதற்கு இல்லை. இதற்கு முன்னையே நான் உமக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் என்றிருந்தேன். நான் பெரும்பாலும் கடவுளை மறந்தே வாழ்ந்தேன். இதோ என் வாழ்க்கையின் வரலாறு உமக்கு வெளிப்படை. எனக்காக கடவுளை மன்றாடும். இதைவிட நீ எனக்கு செய்ய வேண்டிய உதவி வேறொன்றுமில்லை. இதற்கு நன்றியாக இப்பன்றி முழுவதையும் உமக்கு தருகிறேன் என்றார். ஜூனிப்பர் துறவிக்கு அளவில்லா மகிழ்ச்சி. பன்றியை வெட்டி பக்குவமாய் சமைத்து நோயுற்ற ஜான் சகோதரருக்கும் கொடுத்து எஞ்சியதை எல்லாரும் உண்டனர். பிரான்சிஸ் கழிப்பின் மிகுதியால் சகோதரரை பார்த்து, இக்காடெல்லாம் ஜூனிப்பருக்கு சொந்தமானாலும் அவரது அன்பிற்கு போதாமையாகும் என்று உரைத்தார். ஒரு நாள் பிரான்சிஸ் மாசோ சகோதரரிடம் மறையுரையாற்ற புறப்பட்டார். அப்பொழுது நற்செய்தி நூலில் குறிப்பிட்டவாறு ஜெபிப்பதற்கு ஏற்ற இடம் மலைப்பிரதேசம்தான் என்று எண்ணி 2-3 பேர் தங்கி ஜெபிப்பதற்கு ஏற்ற குடிசை ஒன்று அமைக்க இடம் தேடிச் சென்றார். போகும் வழியில் நாசந்தியை அடைந்தபோது சற்று முன்னே நடந்த மாசோ சகோதரர் தம் நடையை நிறுத்தி எத்திசையை நோக்கி நடப்பதென தந்தை அவர்களை கேட்டார். அதற்கு இறைமனித பிரான்சிஸ், இறைவன் விரும்பும் நாம் எப்பக்கம் திரும்பி நடக்க வேண்டும் என்றிருக்கிறதோ இறைவன் விரும்பும் பக்கமே நாம் நடக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அப்பக்கம் நோக்கி நடப்போமாக என்றார். இறைவன் விருப்பத்தை எவ்வாறு அறிவது என சகோதரர் வேணவர், நீ நடுவில் நின்று கண்ணை மூடிக்கொண்டு வேகமாய் சுற்ற வேண்டும். நான் கீழ்ப்படுதலின் பேரவல் கட்டளையிடும்போது கண்களை மூடியவாறே நிற்க வேண்டும். எப்பக்கம் நிற்பீரோ அப்பக்கமே இறைவன் விருப்பத்தால் குறிப்பிட்ட திசையாகும். நாமும் அவ்வழியே நடப்போம் என்றார். இவ்வாறு இறைவன் விருப்பத்தை கண்டுணர்ந்து சியனவை நோக்கி ஜெபத்தியானத்துடன் பாட்டிசைத்தவாறே நடந்தனர். காண்போன் அனைவருக்கும் இது ஒரு நல்ல அறிவுரையாக இருந்தது. இவ்வாறாக வழிநடந்த துறவிகள் இருவரும் சுபாசிய மலையை அடைந்து ஜெபத்தியானம் செய்வதற்கு வசதியான குடிசைகள் பல அமைத்தனர்.
இத்தகைய குடிசை ஒன்றில் ரூபின சகோதரர் ஓரளவு தங்கி ஜபத்தியானம் செய்து வெளிப்போந்தார். அப்போது அவர் தூய ஆவின் அருளால் நிரப்பப்பட்டு தெய்வீக ஒளி ஆவின் அகத்திலும் முகத்திலும் துலங்க பேருவகையுடன் காணப்பட்டதை அறிந்த தந்தை மிக்க மகிழ்ச்சி அடைந்தவராய், ரூபின சகோதரரே, நாளை யான் புனித நிக்கோலஸ் ஆலயத்தில் 10 மணி திருப்பலியில் மறையுறை செய்ய வேண்டியிருப்பதால் பக்தி சிறந்தவனாகிய நீர் எனக்கு பதிலாக அங்கு சென்று மறையுறை ஆற்ற வேண்டும் என்றார். ரூபின சகோதரர் அஞ்சி நடுங்கி, தந்தையே, என்னை மன்னியும், இது என்னால் முடியாத காரியம் என்று நீர் அறிவீர் என்றார். அதற்கு பிரான்சிஸ், கடவுள் துணை செய்வார், அவரை நம்பினால் எல்லாம் முடியும் என்று சொன்னதை கேட்ட ரூபின சகோதரர் அன்றிரவு முழுவதும் தூக்கமின்றி அச்சத்தால் நடுநடுங்கிக் கொண்டிருந்தார். விடியற் காலை மறுபடியும் தந்தை அவர்களை அண்டி அழுகையுடன் கெஞ்சி வேண்டினார். இத்தகைய மனப்பான்மையை வெறுத்த பிரான்சிஸ் அவரை பார்த்து அங்கியை களைந்து கால் சட்டையுடன் சென்று மறையுறை ஆற்ற வேண்டுமென கீழ்ப்படிதலின் பெயரால் கட்டளையிட்டார். ஏனெனில் அருவறுப்புக்குரிய அவநம்பிக்கைக்கு தண்டனையாக அவ்விதம் செய்ய சொன்னார். அச்சகோதரர் கீழ்ப்படிந்து தான் ஆக வேண்டும், அளவுக்கு மிஞ்சியது என்று மற்றவர்கள் நினைத்திருக்கக்கூடும். ஆனால் மற்ற அனைவருக்கும் இது ஒரு நல்ல பாடமாக உதவியது. ரூபின சகோதரர் தந்தை கூறியவாறே மேல் சட்டையை களைந்து வெற்றுக்காலால் கோயிலை அடைந்து விரைந்தார். பெரியோரும் சிறியோரும் இக்கோலத்தில் செல்லும் அவரை கண்டு நகைத்து, பேய் பிடித்தவன் என்று அவர் மேல் கல்லெறிந்து முன்னும் பின்னுமாக அவரை தொடர்ந்து வந்தார்கள். அவர் இவற்றை ஒரு பொருட்டென மதியாமல் ஆலயத்தில் நுழைந்தார். திருப்பலியும் தொடங்கிற்று. இக்கோலத்தோடு வந்த சகோதரரை பார்த்து பங்கு பணியாளர் திடுக்கிட்டு பின்னாக சாய்ந்தார். தந்தையின் கட்டளை இதுதான் என்று சொல்லி மறையுறை மேடையில் ஏறினார் நம் சகோதரர். மக்கள் இவரது மெலிந்த உடலையும் ரோமம் அடர்ந்த மார்பகத்தையும் பரிதாப கோலத்தையும் பார்த்து என்னத்தான் எண்ணியிருக்க மாட்டார்கள். நிற்க மறையுறை மேடையை அடைந்த ரூபினர் சகோதரர் வேடத்தாரிகளை பற்றி பேசத் தொடங்கினார். அச்சம் தொண்டையை அடைக்க சொற்கள் வெளி வராமையால் திகைத்து நின்றார். கூறியவற்றையே மீண்டும் மீண்டும் கூறிக்கொண்டிருந்தார். வியர்வை சொட்ட கால்கள் நடுங்க கீழே விழும் பாவனையாக நின்றார். பொதுமக்களுக்கு சலிப்பு உண்டாயிற்று. இவ்வாறு ரூபின சகோதரர் புறப்பட்டு வந்த பின் இறைமனித பிரான்சு தமது விபரீத செயலையும் சகோதரரின் பலவீனத்தையும் உணர்ந்தார். பக்தியுள்ள அவரை இவ்வாறு ஈவிரக்கமின்றி பரிதாப கோலத்திலும் பிற நகைப்பு காலாக்கி தெருக்களில் நடந்து செல்லும்படி படித்த அத்தண்டனைக்கு இறங்கிட, இதோ தண்டனை எனக்கு பொருத்தமானதே, நான் யார், நீச புழுவு கொப்பானவன் என்று சொல்லி தம் அங்கியை கழற்றி எறிந்துவிட்டு ஓடி சென்று அவரை பின்தொடர்ந்தார். வீதியில் காண்போர் அனைவரும், இதோ மற்றொரு பைத்தியம், இதென்ன விபரீதம், இக்கூட்டத்தில் அனைவருக்கும் பைத்தியம் பிடித்து விட்டது போலும் என்று கூறி அவரை பின்தொடர்ந்தனர். பிரான்சிஸ் ஆலயத்தை அடைந்து நேரே மறையுறை மேடையை அடைந்து சகோதரரை கீழிறங்க செய்து தாம் ஏறி நின்றார். மேடையில் புனிதரை கண்டதும் மக்களுக்கு மகிழ்ச்சி உண்டாயிற்று. புனித எளிமைத்தனத்தை பற்றியும் இயேசு அதை செயல்படுத்திய வகையை பற்றியும் அழகாக எடுத்துரைத்தார். மக்கள் இதுவரை இப்படிப்பட்ட நேர்த்தியான அறிவுரையை கேட்டதே இல்லை என்று அவருக்கு நன்றி கூறவும் அவரை தொட்டு முத்தியிடவும் முனைந்தார்கள். ஆனால் பிரான்சிஸ் அவர்களுக்கு தப்பி ஓடி மறைந்தார். ஒரு சமயம் பிரான்சிஸ் உடல்நலமின்மையால் சற்று வருத்தமுற்றார். இதனை கண்டு இறக்க உள்ளம் படைத்த ஜூனிப்பர் சகோதரர் தந்தைக்கு விருப்பமான காட்டு பறவை ஒன்றை பிடித்து பக்குவமாக ஆலிவ் எண்ணெயில் பொறித்து உண்ண கொடுத்தார். பிரான்சிஸ் விருப்பமுடன் திருப்திகரமாக அதை புசித்து குணமடைந்தார். பின் தனக்குத்தானே சொல்லிக்கொள்வார், பேராசையின் பன்றியே, பேருண்டிக்காரனே, தவம், பிராயசித்தம், ஒருத்தல், பருத்தியாகம், எளிமை என்று வாயாமல் போதித்து கொண்டே வரும் நீ ஒருவரும் அறியாமல் விரும்பியதை விழா புடைக்க உண்பதா? கடின வேலையை விட
உல்லாசமான வாழ்க்கையை ஆசித்த ஒருவரை சபையை விட்டு விலக்கிய நீ தன் செல்வத்தை ஏழைக்கு பரிமாற மனமின்றி உறவினருக்கு கொடுத்துவிட உத்தரவு கேட்டவரை சபையில் சேர்க்க மறுத்த நீ இத்தகைய சுவையான உணவுகளை உண்பதா என்ன மடமை? உன் தவம் வாழ்க்கை எங்கே? வேடத்தாரியான உனக்கு எத்தகைய தண்டனை இடுவது? உடலாகிய சகோதர கழுதையே, உன்னை பழிக்கு பழி வாங்க வேண்டும், அதுவே நீதி நியாயம் என்று சொல்லி ஜேம்ஸ் சகோதரரை அழைத்து கையில் கையேற்றுடன் என்னை பின்தொடர்ந்து அசிசி நகர் வர வேண்டும் என்று கட்டளையிட்டார். சொல்வதையும் செய்து இதையும் அப்படியே செய்யும் மனப்பான்மையுடைய அவர் சிந்தனை ஏதுமின்றி உடன் சென்றார். அசிசியை அடைந்தவுடன் தந்தை அவர்கள் சகோதரரிடமிருந்த கயிற்றை வாங்கி ஒரு முனையை தம் கழுத்தில் கற்றி மறுமுனையை அவரிடம் கைப்பற்றுமாறு கொடுத்து நகரின் முக்கியமான தெருக்களின் வழியே ஒரு குற்றவாளியைப் போல் நடத்தி இழுத்து சென்று, ஊர் மக்களே, நான் கூறும் இச்செய்தியை கேளுங்கள். ஒருத்தல் உபவாசம் என்று மற்றவர்களுக்கு உபதேசித்து சிறிதளவு வயிற்று வலியை தாங்க முடியாமல் மறைவில் பறவையின் மிருதுவான இறைச்சியை பதப்படுத்தி உண்ட பேரண்டுக்காரன் இவன். சுவைமிக்க உணவை உண்பவன் இதோ பாருங்கள் என்று சொல்ல வேண்டுமென பணித்தார். குருபக்தி மிக்க குருட்டுத்தனமான சீடன் அல்லவா? அப்படியே செய்து முடித்தார். சபை தலைவரும் புனித பிரான்சிஸ் தாழ்மையை என்று உரைப்பது சபை தலைவரம் புனித பிரான்சிஸின் தாழ்மையை என்னென்று உரைப்பது நாளை சந்திப்போம்.